Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai at Aerostep. Viewers, in the video, we will tell our student the reverse parking concept. We will tell our student the parking slot in the park. Our student owned the vehicle is Renault Triber AMT vehicle, MUE type, 7-seater vehicle. In the vehicle, we will tell our park. First step வந்து பாத்தீங்கன்னா place your vehicle closer to the parking slot. நம்ம எங்க park பண்ண போறோமோ அதுக்கு க்ளோஸரா park பண்ணிக்கணும். கரெக்ட்டா க்ளோஸரா park பண்ணிருக்காரு. அவரோட rear part வந்து பாத்தீங்கன்னா starting point of the parking slot க்கு ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா ஸ்டாப் பண்ணிருக்காரு. எந்த சைடுல அவருக்கு parking slot இருக்கோ அந்த சைடு திருப்பணும்னு சொல்லிருக்கேன். இப்போ அவருக்கு right sideல இருக்கு parking slot. சோ அதனால full right திருப்பி இருக்காரு. Full right திருப்பிட்டு extend space யூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். இங்க extend space யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு full left திருப்பிட்டு frontல வரணும். அதாவது Full right first over trip in there. Now full left trip it. Driving mode la he has to move front. In the alignment our panam bodo vandu pathinga na vehicle vandu nama parking slot ku straight aagradha neenga paakalam. Neenga vandu pathinga alignment panirukkaru. Ipo inda edathila vandu pathinga nama student vandu left and right mirror focus pananum. Left la focus pananum right la focus pananum. அவருக்கு எந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மியா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல திருப்பணும் இப்போ அவர் ஃபீல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல ஸ்பேஸ் கம்மியா இருக்கு ரைட்ல ஸ்பேஸ் கம்மியா இருந்தா லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் ஸ்ட்ரைட் தென் ரைட் இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் திருப்பி இருக்காரு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க சார் வெஹிக்கிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணிருக்காரு நவ டர்ன் ரைட் ஹியர் இப்போ இங்க அவர் ஃபுல் ரைட் திருப்பினா மட்டுமே தான் அவரோட வெஹிக்கிள் வந்து பெர்ஃபெக்ட்டா அலைன்மெண்ட்ல இருக்கும் ஒன்ஸ் நம்ம வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் பெர்ஃபெக்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 50% ஆஃப் ஸ்பேஸ் லெஃப்ட் சைடுல ஒரு 50% ஆஃப் ஸ்பேஸ் கரெக்ட்டா லீவ் பண்ணிருக்காரு ஸ்லோப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சிலரேஷன் அவர் கொடுக்கணும் வியூவர்ஸ் இப்போ நம்ம சொன்ன தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாக ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் நீங்கள் பார்க்குறீங்க அண்ட் இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட் நம்ம ஏன் பில்ட் பண்ணியிருக்கோன்னா எந்த ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்கிங் ஸ்லாட் உள்ளே என்ட்ரி பண்ணணும் இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ரைட் சைட்லேயும் கரெக்டான ஸ்பேஸ் லீவ் பண்ணியிருக்காரு லெஃப்ட் சைட்லேயும் கரெக்டான ஸ்பேஸ் லீவ் பண்ணியிருக்காரு அண்ட் அவரோட ரியர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரைட் சைடில் இருந்தது பார்க்கிங் ஸ்லாட்டு இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்க் பண்ண போகிறார் லெஃப்ட் சைட்லேருந்து வந்து உள்ளே பார்க் பண்ண போகிறாரு வியூவர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிங் அவுட் த வெஹிக்கிள் ஃப்ரம் அ பார்க்கிங் ஸ்லாட் நம்ம பார்க்கிங் ஸ்லாட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ரைட்டோ லெஃப்ட்டோ நம்ம டேர்ன் பண்ணிடக்கூடாது நம்ம எந்த பொசிஷனில் உள்ளே பார்க் பண்ணோமோ த சேம் பொசிஷனில் நம்ம வெளியில் எடுக்கணும் எஸ் சார் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் எதுவுமே திருப்பலை நம்ம வெஹிக்கிளோட பாடி ஃபுல்லாக வெளில வந்ததுக்கப்புறம் தான் அவர் எந்த ஒரு டேர்னிங்காக இருந்தாலும் மேக் பண்ணணும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் லெஃப்ட்லேருந்து உள்ளே பார்க் பண்ண போகிறார் ரிவர்ஸில் அகைன் த சேம் தியரி அவருடைய லெஃப்ட் சைடு ரியர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அவருக்கு எந்த சைடில் பார்க்கிங் ஸ்லாட் இருக்கோ அந்த சைடு அவர் டேர்ன் பண்ணணும் ஃபுல் லெஃப்ட் திருப்பிக்கோங்க சரிங்க லாஸ்ட் டைம் அவருக்கு ரைட் சைடில் இருந்தது பார்க்கிங் ஸ்லாட்டு இந்த வாட்டி லெஃப்ட் சைடில் இருக்குது வியூவர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய ரியர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பார்க்கிங் ஸ்லாட் ஈக்குவலாக இருக்குது இப்போ அவரோட பார்க்கிங் ஸ்லாட் லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ அவர் ஃபுல் லெஃப்ட் திருப்பணும் ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டு அவரோட ரியர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் ஸ்பேஸ் வரைக்கும் மூவ் ஆகணும் அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் தான் இருக்கணும் 360 degrees அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்காரு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட் அவர் திருப்பிட்டு டிரைவிங் மோடில் ஃப்ரண்ட்டில் வரணும் எஸ் சார் டர்ன் ஃபுல் ரைட் ஹியர் கம்ப்ளீட் ரைட் இப்படி அவர் வரும்போது தான் அவரோட வெஹிக்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் இப்போ பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் நம்ம வெஹிக்கிள் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஹி ஹாஸ் டு ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள் ரிவர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எந்த சைடில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் திருப்பணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு லெஃப்ட் சைட்லேயும் கரெக்டாக இருக்குது ஸ்பேஸு ரைட் சைட்லேயும் கரெக்டாக இருக்குது ஸ்பேஸ் ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் ஆக்சலரேஷன் அவர் கொடுத்தாலே வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இன்சர்ட் ஆகும்
ரொம்ப கிராஜுவலாக தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரிவர்ஸ் பொறுத்த மட்டில் நம்ம வெஹிக்கிளோட ஸ்பீடை 100% கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளுடைய தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை ரொம்ப ஈஸியாக ரிவர்ஸ் பார்க்கிங் நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்ம பண்ண வச்சுருக்கோம். அண்ட் இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது, ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி ஒரு நேரோ பார்க்கிங் ஸ்பேஸில் நம்ம பார்க் பண்ண வைக்கிறோம். நம்மக்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸும் கிடையாது. எந்த கண்ட்ரோல்ஸும் இல்லாமல் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாகவே நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம பார்க் பண்ண வச்சிட்டோம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இப்போ இங்கே நீங்கள் ரியர்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் தான் நம்ம லீவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப க்ளோஸாக நிப்பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் எங்கள் ஈவி பாக்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் வந்து எந்த பொசிஷனில் நம்ம ஸ்டாப் பண்ணணும், எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பிளேஸ்மெண்ட் வேணும். இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டிவாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், இவ்வளோ ஸ்பேஸ் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டோர் திறக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட்டிவாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அவங்களோட பார்க்கிங் ஸ்லாட்டில் சார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அப்ளை பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ரிவர்ஸ் பார்க்கிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார்ட் என்ன அப்ரோச் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வியூவர்ஸ் ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.